அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 3/5/2023 யூனுஸ் தஃப்ஸீர். ஹவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர்ரஹீம். வசனங்கள் 53 மற்றும் 54, அத்தியாயம் 10. வயஸ் தன்பிஊனக அஹக்குன் ஹுவ குல் ஈவ ரப்பி இன்னஹு லஹக்கு வமா அன்தும் بمعجزين ولو أن لكل نفس ظلمت ما في الأرض لافتدت به فأسر الندامة لما رأوا العذاب بقضي بينهم بالقسط وهم لا يظلمون. نبي أذ مرمي உண்மைதானா என்று அவர்கள் உம்மிடம் விவரம் கேட்கின்றனர். ஆம், என் இறைவன் மீது ஆணையாக அது உண்மைதான். நீங்கள் இறைவனை தோற்கடிப்போர் அல்லர் என்று நீர் சொல்வீராக. அநீதி இழைத்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பூமியில் உள்ளவை அனைத்தும் இருந்தால் கூட நிச்சயமாக அவற்றை மறுமை நாளில் ஈடாக கொடுத்து விடுவார்கள். அன்று அவர்கள் வேதனையை நேரடியாக காணும்போது துக்கத்தை வெளிக்காட்டாமல் மறைத்து கொள்வார்கள். அவர்களிடையே நீதியோடு தீர்ப்பு அளிக்கப்படும். அவர்கள் யாரும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். மறுமை நாள் தொடர்பாக இணை வைப்பாளர்கள் எழுப்பிய ஐயம் குறித்தும் அந்நாளின் வேதனையை நேரில் காணும்போது அவர்களுக்கு ஏற்படும் அவலம் குறித்தும் இங்கு இறைவன் விவரிக்கின்றான். முதலாவது வசனம் 53 உடல்கள் மண்ணாகி போன பின்னர் மீண்டும் எழுப்பப்படுவது உண்மைதானா என்று அவர்கள் விவரம் கேட்கிறார்கள் என உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அடுத்த தொடரில் நபியே, ஆம், என் இறைவன் மீது ஆணையாக அது உண்மைதான். நீங்கள் இறைவனை தோற்கடிப்போர் அல்லர் என்று நீர் சொல்வீராக என அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது, நீங்கள் மண்ணாகி போவது உங்களை திரும்பவும் மீட்டெடுக்க முடியாமல் அல்லாஹ்வை தோற்கடித்து விடாது. அவன்தான் உங்களை இல்லாமையிலிருந்து முதலில் உருவாக்கினான். நீங்கள் மடிந்த பின் அவனே உங்களை மறுபடியும் எழுப்புவான். ஏதேனும் ஒன்றை உருவாக்க அவன் நாடினால் ஆகு என்று கூறுவதுதான் அவனது முறையாகும். உடனே அது ஆகிவிடும் என மற்றொரு வசனம் தெரிவிக்கின்றது. இவ்வசனத்திற்கு 53 நிகராக குர்ஆனில் வேறு இரு வசனங்களை மட்டுமே காட்ட முடியும். சபஉ எனும் அத்தியாயத்தில் மறுமையை மறுப்போரிடம் அது உண்டு என சத்தியம் செய்து கூறுமாறு உயர்ந்தோன் அல்லாஹ் தன் தூதருக்கு ஆணையிடுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், ஏக இறையை மறுப்பவர்கள் யுக முடிவு நாள் எங்களுக்கு வராது என்று சொல்கின்றனர். நபியே, என் இறைவன் மீது ஆணையாக அது உங்களுக்கு வந்தே தீரும் என்று நீர் கூறுவீராக. அத்தகாஃபுன் எனும் அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஒருபோதும் தாம் உயிர்ப்பிக்கப்படவே மாட்டோம் என்று இறை மறுப்பாளர்கள் எண்ணிக்கொண்டனர். நபியே, அவ்வாறில்லை. என் இறைவன் மீது ஆணையாக நீங்கள் நிச்சயமாக உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். பின்னர் நீங்கள் செய்தது குறித்து உங்களுக்கு அறிவிக்கப்படும். இது அல்லாஹ்வுக்கு எளிதானதாகும் என்று நீர் கூறுவீராக. அடுத்த வசனம் 54 மறுமை நாளில் இறை மறுப்பாளர்கள் பூமி நிறைய தங்கத்தை ஈடாக கொடுத்தேனும் அல்லாவின் வேதனையிலிருந்து தப்பிக்க விரும்புவார்கள் என உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். வேதனையை காணும்போது துக்கத்தை மறைத்து கொள்வார்கள். வழி கெடுத்தவர்கள் வழி கெட்டவர்கள் முன் துக்கத்தை வழிகாட்ட மாட்டார்கள். அவர்களிடையே நீதியோடு, அதாவது உண்மையான தீர்ப்பு வழங்கப்படும். அவர்கள் யாரும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். வசனங்கள் 55 மற்றும் 56, அத்தியாயம் 10. அலா இன்ன லில்லாஹி மாஃபி சமாவாத்தி வல் அருளி அலா இன்ன வஅதல்லாஹி ஹக்கும் வலா கின்ன அக்சரஹும் லா யாலமூன் ஹுவ யுஹி வ யுமீத்து வ இலைஹி துர்ஜஊன். இதோ, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே உரியன. அறிக, அல்லாவின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறிவதில்லை.
அவனே உயிர் கொடுக்கின்றான், இறப்பையும் கொடுக்கின்றான். அவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். இந்த வசனங்களில் உயர்ந்தோன் அல்லாஹ் தானே வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதி என்றும், தனது வாக்குறுதி உண்மையானது, அது நடந்தே தீரும் என்றும் தெரிவிக்கின்றான். மேலும் அவனே உயிர் கொடுப்பவன், இறப்பையும் கொடுப்பவன். அவனிடமே அவர்களின் புகலிடம் உள்ளது. இறந்துவிட்ட மனிதர்களின் உடல்கள் சிதைந்து பூமியில் கடல்கள், பாலைவனங்கள் என பல திக்குகளில் சிதறி கிடந்தாலும் அவன் அவற்றை அறிந்து அவை அனைத்தையும் ஒன்று திரட்டும் வல்லமை பெற்றவன் ஆவான். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.